கேசரி வந்துட்டு அம்மா தெரியாது அப்படி செய்யணும். போய் மட்டும் அனைவருக்கும் வணக்கம். நான் போட்டாண்டாண்டு நானும் அம்மாவும் சமையல் செய்ய போறோம். அதுவும் வந்துட்டு என்ன சமையல் பாத்தீங்கன்னு கேசரி வந்துட்டு செய்ய போறோம். அம்மா வந்துட்டு கேசரிக்கு வந்து எப்படி செய்யலாம் அது தெரியாது. இன்னைக்கு தா சாப்பாட்டுக்கு விருசனுக்கு புட்டை வைக்காம கேசரிக்கு கொடுப்போம். கேசரி செஞ்சா ரொம்ப நல்ல சாப்பாடு தானே. அப்ப வந்துட்டு அதைத்தான் செய்ய போறோம். மற்ற வந்துட்டு ஒரு ஆள் சொல்லுங்க, தம்பியை கொஞ்சம் மெதுவாக கதைக்க சொல்லுங்க. இதுக்கு மிஞ்சி என்னென்ன மெதுவாக கிடைக்குது ஸ்லோவா என்ன அப்படி கிடைக்குது ஓடாமல் பிரேக் லாபாஸ் மாதிரி. ஆமா, எனக்கு அப்படின்னு கண்ட்ரோல் பண்ண தெரியல. சரி, நான் கண்ட்ரோல் பண்ணி பாக்குறேன். சரி, இப்ப நாங்கள் எப்படி செய்யறேன்னு சொல்லி பாப்போம். என்ன கேசரி வந்துட்டு அம்மாவுக்கு தெரியாது அப்படி செய்யணும். போய் மட்டும் போய் மட்டும் சொல்லாங்க. போய் மட்டும் சொல்லாத, நான் முன்ன வீடியோல வரும்பேன். ஆமா, போய் மட்டும் சொல்லுங்க. இப்ப ஒன்னு ஒரு ஆள் இறுதி வச்சுக்க சொல்லிதான். ஐயாவல் பாக்க தமிழ். ஓகே, இப்ப நாங்க வந்துட்டு எப்படி செய்யணும் சொல்லி பாக்கலாம். அதுக்கு முன்னாடி ஜனகரன் பஸ் டைம் பண்ணீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சுண்டு ரவை எத்தனை கிலோ? கால் கிலோ. மற்ற வந்துட்டு கால் கிலோ சீனி. என்ன கால் கிலோ? கால் கிலோ அப்படி போட்டா கால் கிலோ சீனி. மற்ற வந்துட்டு ஏலக்காயும். மற்ற ஏலக்காய் தான் உரிச்சு வச்சிருக்கோம். மற்ற வந்துட்டு பிளம்ஸும் கஜுவும் வந்துட்டு இருக்குது. தண்ணியும் வச்சுக்கிறாங்க. என்னன்னு சரியா நெய்யும் இருக்குது. நெய் நெய் இப்ப நாங்க எப்படி செய்ய சொல்லி பாக்கலாமா? வந்துட்டு ரெண்டு சமைச்சாங்க. காசு முடிஞ்சது. காசு ஏத்தல காசு ஏத்துவோம். காசு மேய்த்தோம் பண்ணா மஞ்சள் தலை எழுத்து கொடுக்கணுமா? இப்ப நாங்க வந்துட்டு இந்த அடுப்பு வந்துட்டு ரெண்டு நாளா அம்மா இல்லாத வழியா. இப்ப வந்துட்டு அடுப்பு மூட்டி ஆச்சு. அடுப்பு வந்து காலக்காடையில இது கலரிங்க. நடுத்து அடுப்புக்கு போட ஐட்டம். நீங்க வந்து கலரிங் இருக்கா வீட்டு நகலான் போகும். மஞ்சள். மஞ்சள் ஒரேஞ்சு கலர். இந்த கணக்கு துண்டாரு ஒன்று 10 கிலோமா என்ன 1900 அஞ்சு வெங்காயம் முக்கால் கிலோ அடுப்புக்கும் பண்றேன். சரி ஓகே, இதான் அடுப்பம் போஸ்ட் மூடி எடுப்போமா? இல்ல ஓகே, இப்ப வந்து நாங்க இதை வறுத்தெடுப்போமா? வறுத்தெடுப்போம். ஏலக்காய் வேற லெவல் வந்துட்டேன்னா.
இப்ப என்ன செய்ய போறோம்? ஏதாவது போடுவோம். ரவை ரவை அதான் கண்டாப்பி என்ன தெரியுமே போகிறேன். நெய் விட்டபடியா கிளேவர் இருப்போம். நெய்யிக்கலாம் வந்து வரக்குறோம். என்ன புரிய நெய் அது நல்ல வடிவா நீ விட்டா வரத்தெடுக்கணும். அடுப்ப பாருங்க விரலி படம் பேசாது என்ன பால் விட்டு செய்யறதோ இல்ல இல்ல பால் விட்டு இல்ல நான் இதால ஒரு சுண்டு ரவை தான் எடுத்தேன் நான். அப்ப தண்ணி வந்து இதால மூன்று கப் நல்லா இருக்கும் செஞ்ச என்ன செய்யறாங்க கொஞ்சம் இங்க கொண்டு வா நம்பர் கூட வெடிச்சு கரைச்சி விட்டுருந்தா எப்படி போடுறது சரியா மஞ்சள் மாதிரி ஓகே கொஞ்சம் பதத்துக்கு வரைக்கும் நாங்க இதெல்லாம் போடுவோம். வந்துட்டு சட்டியோட ஆகட்டும் மதியம் எங்க போகணும் உடைப்பா
பச்சைக்கறியும் கூட்டு மாட்டா இப்ப இதுல வாழை போட்டு இதுல நாங்க போடுவோம் தம்பி இப்ப சாப்பிடுங்க வலிச்செல்லாம் போட்டுட்டு ஓகே இப்ப வந்துட்டு நல்ல வடிவா வந்து செஞ்சு முடிஞ்சது அப்படியே கிட்ட கொண்டு காட்டுக்கோதும்மாக்கா இங்க பாருங்க பிடிச்சிருக்கண்டு விட்டு வட்டு எது இருந்தாலும் செய்தா அத என்ன பிளான் பண்ணி சொல்லுங்க. கேமராமேன் இதை சேர்த்து அப்பா முடிக்கிறேன் அம்மா பா பயத்துல வே தொழுது என்னண்டா யூசன் என்ன சொல்றான்னு சாப்பாடை பார்த்து நல்லா இருக்கும்னு சொல்றான் ஒரு பயம் உண்டு நம்ம மனசுல அவட்டா எல்லாம் அம்மா இடவேறு வேந்து சமைச்சு காட்டுவா அது பரவாயில்ல அண்ணா பா இதுக்கு அதுகளை பொறுப்புறத கூட்டிட்டு சாப்பிடடா என்ன முடிச்சு கொள்வோம்.